அனைவருக்கும் வணக்கம். தமிழருடைய தமிழ் மொழியிலுடைய ஒரு சிறப்பே இந்த உறவு முறைகளுக்குரிய பெயர்களுக்குரிய சொற்கள் வந்து ஒரு பெரிய சிறப்பு, மற்ற மொழிகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு. அதில் ஒன்று தான் இன்னைக்கு நாத்தனார் அப்படின்ற ஒரு சொல். ஏன் அப்படின்னா, நம்ம நாத்தனார் அப்படின்னா காலம் காலமாக ஏதோ நாத்தனார் அப்படின்னா ஏதோ கருத்து வேறுபாடு உடையவர், ஏதோ நம்மளுக்கு வேறுபட்டு நிற்பவர் அப்படின்றே நம்ம உள்ளங்களில் ஒரு பிம்பத்தை உருவாக்கிய காலகட்டங்கள்ல அதையெல்லாம் உடைத்து அவர்களும் நம்ம உடன் பிறந்த அக்கா தங்கை போன்ற ஒரு உறவு என்று எண்ணக்கூடிய ஒரு சூழல். இன்னைக்கெல்லாம் நிறையா வந்து உறவுகள் மேம்பட்ட நிலையையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாத்தனார் என்ற ஒரு சொல் எப்படி வந்தது அப்படின்றப்ப பார்க்குறப்ப எப்படி அப்படின்னா, பிறந்த வீட்டில் அந்த நாத்தனார் என்ற சொல்லுக்கு எப்படி அப்படின்னா, நெற்பயிர் எல்லாம் அந்த நாற்றங்காலில் வந்து முதல்ல வளர்ப்பாங்க, நல்லா செழுமையாக வளர்த்துட்டு அதுக்கு பிறகுதான் அதை பறித்து போய் வயக்காட்டில் நடுவாங்க, வயல்வெளியெல்லாம் நடுவாங்க. அதனால் அதுக்கு பேர் நாற்று அப்படின்னு பெயர் வந்தது. அதுபோல் இங்கே பிறந்த வீட்டில் இந்த பெண் குழந்தை சிறப்பாக வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் புகுந்த வீட்டில் பறித்து நடப்படுவதால், புகுந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் செழிப்படைவதால் அவளுக்கு பேர் நாற்று ஆனார், அதனால் நாற்றனார், அதனால் நாத்தனார் அப்படின்ற ஒரு சொல் வந்திருக்கிறது. இதை வந்து நிறைய நம்ம வந்து நாற்றனார் அப்படின்றது நாத்தனா அப்படின்னு சொல்கிறோம், நாத்தி அப்படின்னு சொல்கிறோம், நாற்றின்னு சொல்கிறோம். அதே போல் இன்னும் நிறையா அன்னின்னு சொல்கிறோம், மைனின்னு சொல்கிறோம், மதினின்னு சொல்கிறோம், மன்னி அப்படின்னு நிறையா வழக்கு சொற்கள் ஒரு இனம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, வட்டாரம் சார்ந்து பல்வேறு உறவு முறைகளில் இந்த சொற்கள் மாறுபடுவதை நாம் பார்க்கலாம். இப்போ நாத்தனார் என்பதற்கு நாத்தூன் நாத்தூன் என்ற ஒரு சொல் இருக்கு. நாத்தூன் நங்கை நால்வழி படுவும் அடிசிலாக்குதர் அமைந்த நற்களங்கள் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுவாங்க. நாத்தூன் நங்கை அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை நாம் பார்க்கிறோம். நங்கை நங்கை என்ற ஒரு சொல்லை வந்து பொதுவாக அது பெண்ணை குறிப்பிடும் சொல்லாக நாம் பார்க்கிறோம். நங்கை நங்காய் அப்படின்னா பெண் என்று பொருளாக நாம் பார்க்கிறோம். நாத்தூன் நங்கை அப்படின்னா இங்கே வந்து நம்ம கொங்கு வட்டாரத்தில் வந்து அன்னையின் மனைவியோ இல்லை கணவனுடைய கூட பிறந்த தங்கை இல்லை அக்காமார்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நங்கை நங்காய் அப்படின்லாம் கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கிறது. நங்கை நங்காய் நங்கால் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் இந்த சொல்லானது வேறுபடுவதையும் நாம் பார்க்கலாம். இப்போ நாத்தூன் நங்கை அப்படின்றதுக்கு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாத்து ஊன் நங்கை அப்படின்னா நாத்து அப்படி என்றால் இளம் பயிர், ஊன் என்றால் உணவு, அதனால் சைவ உணவை சமைத்து தரும் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை, இங்கே வந்து மாதரையின் மகளான ஐயை வந்து கண்ணையை வந்து மாதரையின் மகளான ஐயைக்கு வந்து அன்னியாக திகழ்கிறாள் கோவலன் அண்ணன், அதனால் நாத்தூன் நங்கை என்று சொல்லப்படுகிறார். அதனால் நிறைய சொல்றாங்க அந்த மாதிரி. இங்க நாத்தூன் நங்கை, நாத்தூன் என்ற சொல்லுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முந்தியெல்லாம் ஒரு முந்தி காலகட்டத்திலாம் என்ன சொல்றாங்கன்னா, பொம்பளை பிள்ளையில திருமணம் பண்ணி கொடுக்குறப்ப மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை கூட பிறந்தவங்க பெண் குழந்தைகள் அக்கா தங்கை இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுதான் கொடுப்பாங்களாம். ஏன்னா அங்கே போனால் நான் பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கூடுதலாக பெண்ணுக்குரிய பேச்சுக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆண் வேலைக்கோ எங்கே வெளியே போயிட்டேன்னா பேச்சு துணையாக இருப்பதற்கு கணவனோடு கூட பிறந்த சகோதரிகள் இருந்தால் துணையாக இருப்பார்கள் என்பதற்காக நாத்துணையாக இருப்பார்கள் என்பதற்காக நாத்தூன் என்ற சொல் வந்ததாக சொல்கிறார். இன்றைய காலகட்டங்களிலோ அது வேற முறை, ஏன்னா யாரும் இருக்கக்கூடாது, கணவனோட கூட பிறந்தவங்கள மாப்பிள்ளையோட கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு கேட்கறது இதே ஒரு பெரிய விதமாக இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து வாழப்போகிற வீட்டில் தன்னுடைய பேச்சு மகளுக்கு பேச்சு துணையாக இருக்கும் கணவனுடைய சகோதரிகளை நாத்தூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாத்தனார் அப்படின்னு நாக்கு பேச்சுக்கு துணையாக இருப்பதால் அது நாத்தூன் என்று சொல் வந்திருக்கிறது. அந்த சடங்கு முறைகளில் நாம் சொல்கிறப்ப நாத்தி அப்படின்ற ஒரு சொல்லும் இருக்கிறதுல, அதனால் நாத்தி விளக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. திருமண சடங்கு முறைகளில் இந்த நாத்தனார்
இந்த மணப்பெண்களுக்கு முன்னாடி மணமக்களுக்கு முன்னாடி விளக்கு எடுப்பாங்களாம். ஏன்னா கணவனுடைய சகோதரிகள். அப்போ அந்த அந்த விளக்கு பேர் நாத்தி விளக்கு என்று ஒரு சடங்கு முறை இருக்கு. அது மாதிரி நிறைய அந்த திருமணமாகி மறு வீட்டுக்கு வர்றப்ப கண் இது மாப்பிள்ளைக்கு முறையாக இருக்கிற அன்னிமார்கள் கொழுந்திமார்கள் அதே போல் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரத்தி எடுப்பாங்க. அதுக்கு பேர் அப்போ தட்டில் பணம் வைப்பாங்க, அதுக்கு பேர் நாத்தி பணம் அப்படின்ட்டு தமிழகம் மலேசியா போன்ற இடங்களிலெல்லாம் இந்த வழக்கு இருக்கிறது, சடங்கு முறை இருக்கிறது என்பதை பார்க்குறோம். இப்போ நங்கை அப்படின்ற சொல்லில் நம்ம வந்து நங்கநல்லூர் அப்படின்னு சென்னையில் ஒரு ஊரை பார்க்குறப்ப அங்கே நங்கை நல்லூர் அப்படின்னு ஒரு சொல்ல, நங்கை என்றால் அங்கே திருமகள் வாழும் ஊர், அதனால் நங்கநல்லூர் அப்படின்ற சொல் மருவி நங்கநல்லூராக வந்ததாக சொல்கிறார். அப்போ நங்கன் என்றால் அண்ணன் என்று பொருள். நங்கன் ராமலிங்கன் அப்படின்னு வள்ளலார் பாடலில் நாம் பார்க்கிறோம். இப்போ நங்கன் என்றால் ஆண்பாலை குறிக்கிறது, அதனால் அண்ணனை குறிக்கிறது. அது மாதிரி நங்கை என்றால் பெண்பாலை குறிக்கிறது. அது போல் இன்னும் நாம் நிறையா பழைய சொல்லாடல்களில் நாம் பார்க்குறப்ப அம்மனார் அப்படி இருக்கிற இருக்கான். ஏன்னா பெண்களை குறிப்பிடும் சொல்லாடலில் அம்மனார் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. அது போல் இங்கேயும் நாத்தியை குறிப்பிடும் சொல்லாடல் நாத்தனார் அப்படின்ற ஒரு சொல்லை நாம் பார்க்கிறோம். இப்படி சொல் வந்து நாக்குக்கு துணை, நா துணையாக பேச்சு துணையாக இருக்கும். வாழப்போகும் வீட்டில் கணவனுடன் பிறந்த சகோதரிகளுக்கு நாத்தூன், அதனால் நாத்தனார் அப்படின்ற ஒரு சொல். அதுதான் பட்டுக்கோட்டையர் 1957 ஆறாவது படத்தில் சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா அப்படின்னு நாத்தனா அப்படின்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்துகிறேன். இப்படிதான் ஒரு ஒரு சொல்லுக்குமான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு சொல்லும் வட்டாரம் சார்ந்து வேறுபடுவதையும் நாம் பார்க்கலாம். ஒரே பொருளாக இருக்கும், ஆனால் இனமும் வட்டாரம் சார்ந்து கிளை மொழிகளில் பல்வேறு சொற்களாக திரித்து வளர்க்கப்படுகிறது. ஆனால் பொருள் ஒன்றாக இருக்குது. அந்த வகையில் இன்றைய பதிவு நாத்தூன், அதாவது நாத்தனார் என்ற ஒரு சொல். அடுத்த பதிவில் மற்றதை பார்க்கலாம். நன்றி.